அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம பிஜிடிஆர்பிக்கு தேவையான கரிம உலோக சேர்மங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் கேள்விக்கு வருவோம். இங்க பாத்தீங்கன்னா இரண்டு கரிம உலோக சேர்மங்களை கொடுத்திருக்கிறாங்க. இந்த இரண்டு கரிம உலோக சேர்மங்கள்ல முதலாவதாக இருக்கிறது ஹெக்ஸா கார்பனைல் வனேடியம், இரண்டாவதாக இருக்கிறது ஹெக்ஸா கார்பனைல் வானடேட் ஆனையான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இரண்டு கரிம உலோக சேர்மங்கள்ல எந்த கரிம உலோக சேர்மமானது லிகாண்ட் பதிலீட்டு வினையில் மிகவும் வேகமாக ஈடுபடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதற்கான ஆன்சரை நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயங்களை நாம் இந்த வினையானது வேகமாக நடப்பதற்கு என்னென்ன காரணிகள் முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அலசி பார்த்துருவோம். முதலாவதாக இங்கே இருக்கிற இந்த மைய உலோக அயனியை என்ன பண்ணணும், நாம் எடுத்துக்கணும். அந்த மைய உலோக அயனியினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நாம் முதல்ல கவனிக்கணும். அப்படி ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒட்டுமொத்த கரிம உலோக சேர்மம் 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ணணும். அப்படி ஒருவேளை 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே ஆச்சுன்னா என்ன செய்யணும், ஒபே ஆகலைனா என்ன முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருவேளை அது 18 எலக்ட்ரான் ரூலுக்கு ஒபே ஆச்சுன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கரிம உலோக சேர்மமானது எந்த விதமான பதிலீட்டு வினையிலும் அவ்வளவு விரைவாக ஈடுபடாது, அதாவது சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு அது நோ சொல்லிடும். அதுவே அந்த 18 எலக்ட்ரான் ரூலுக்கு அது ஒபே பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுக்கு அது எஸ் சொல்லிடும். சரிங்களா? சரி, இப்போ நாம் இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் வனேடியம் எக்ஸா கார்பனைல், இதில் வனேடியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோ. ஏன் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நெட்டு சார்ஜ் ஜீரோ, அது மட்டும் இல்லாமல் கார்பனைலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஜீரோ. அதனால் வேறு வழி இல்லை, வனேடியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இங்கே ஜீரோ. அடுத்ததான் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வனேடியம் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D5. சரிங்களா? அதாவது 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்கள் இருக்கிறது. இதனுடைய உண்மையான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D3 4S2. அதுதான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா மொத்தமாக சேர்த்து 5 எலக்ட்ரான்ஸ்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறேன். இதான் அந்த 5 எலக்ட்ரான்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்பனையிலும் 2 2 எலக்ட்ரான்களை கொடுப்பதுனால 6 2s are 12, 6 2 12 எலக்ட்ரான்கள் அங்கே ஈடுபடுத்தப்படுகின்றது. மொத்தமாக இந்த கரிம உலோக சேர்மத்துக்கு 17 எலக்ட்ரான்கள் மட்டுமே தேவையாக இருக்கிறது இந்த கரிம உலோக சேர்மத்தை உருவாக்குவதற்கு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸு 18 எலக்ட்ரான் ரூலை என்ன பண்ணலை, ஒபே பண்ணலை. அடுத்ததான் நாம் ஹெக்ஸா கார்பனைல் வேனடேட் அப்படின்ற கரிம உலோக சேர்மத்துக்கு வரோம். இந்த இடத்துல வனேடியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1. ஏன்னு சொன்னால் நெட்டு சார்ஜ் -1. கார்பனைல் ஆல் கார்பனைல்ஸ் அவங்களுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஜீரோ. அதனால் வனேடியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. வனேடியம் அது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3D3 4S2. அதனால் D5. சரிங்களா? இப்போ அடிஷ்னலாக ஒரு -1 இருக்குதுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஜீரோ, அதாவது 6 எலக்ட்ரான்கள் இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6, அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் 6 கார்பனைல் லிகான்ஸ் 12, தேர்ஃபோர் 12 + 6 18 எலக்ட்ரான். இந்த ஹெக்ஸா கார்பனைல் வேனடேட் அப்படின்ற இரண்டாவது கரிம உலோக சேர்மம் 18 எலக்ட்ரான்களை நிறைவு செய்கிறது. ஆனால் முதலில் சொல்லப்பட்ட இந்த வனேடியம் ஹெக்ஸா கார்பனைல் கரிம உலோக சேர்மம் வெறும் 17 எலக்ட்ரான்களை மட்டுமே நிறைவு செய்கிற காரணத்தினால இந்த 18 எலக்ட்ரான்களை நிறைவு செய்யாத கரிம உலோக சேர்மங்கள் பெரும்பாலும் மிகவும் வேகமாகவே எந்த ஈனியுடனும் கூட என்ன செய்யலாம், பதிலீட்டு வினையில் ஈடுபடலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம இரண்டாவது கேள்விக்கு போகலாம். அடுத்ததாக இரண்டாவது கேள்வி பாருங்கள். இந்த இரண்டாவது கேள்வியில் 4 விதமான கரிம உலோக சேர்மங்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த 4 விதமான கரிம உலோக சேர்மங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த கரிம உலோக சேர்மங்கள் அவைகளுடைய இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரத்தில் ஃப்ரீக்குவன்சி, அதாவது கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 4
ஸ்ட்ரக்சர்ஸ் தான் என்னதுன்னா, இப்போ நம்ம எழுதியிருக்கிற இந்த ஆப்ஷன்ஸினுடைய ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாலிப்டினம் ஹெக்ஸா கார்பனைல், அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்டா கார்பனைல் ட்ரைஃபினைல் பாஸ்பின் மாலிப்டினம் காம்ப்ளெக்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் பென்டா கார்பனைல், அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்ரா கார்பனைல் புரோமைடு அயன் காம்ப்ளெக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த முதல்ல இருக்கிற இரண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்து நாம அனலைஸ் பண்ணுவோம். இந்த இரண்டு காம்ப்ளெக்ஸ்லையும் மாலிப்டினத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜீரோ தான். இரண்டாவது காம்ப்ளெக்ஸ்லையும் மாலிப்டினத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜீரோ தான். அதனால ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு இந்த இடத்துல கார்பனைலினுடைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியை நாம முடிவு செய்ய முடியாது. அடுத்ததா பாருங்க, மாலிப்டினத்தை சுற்றி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸில் ஆறு கார்பனைல்கள் இருக்கின்றன. இரண்டாவது கரிம உலோக சேர்ம காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மாலிப்டினத்தை சுத்தி வெறும் ஐந்து கார்பனைல் மட்டுமே இருக்கின்றன. குறிப்பாக அதுல இருக்கிற ஆறாவது ஈனி என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரைஃபினைல் பாஸ்பின். இந்த ட்ரைஃபினைல் பாஸ்பினுடைய ஒரு சிறப்பியல்பு என்னன்னு சொன்னா, இது கார்பனைல் அளவிற்கு பை அக்செப்டார் லிகாண்ட் கிடையாது. அதனால இந்த முதல் சேர்மத்தில் பார்த்தீங்கன்னா மாலிப்டினத்தில் ஒரு எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கும். அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு கார்பனைலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன பண்ணும், மாலிப்டினம் அந்த ஆறு பேருக்கும் கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரைஃபினைல் பாஸ்பின் எலக்ட்ரான்களை வாங்குவதற்கு தயங்குவதனால ஆறு பேருக்கு கொடுக்க வேண்டிய எலக்ட்ரான் டென்சிட்டியை ஐந்து பேருக்கு மட்டுமே, அதாவது ஐந்து கார்பனைலுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டி இருப்பதனால இந்த ஐந்து கார்பனைல்களும் மிகவும் எஃபெக்டிவாக என்ன செய்யும்னா மெட்டல் கிட்டிருந்து எலக்ட்ரானை, அதாவது பை எலக்ட்ரானை வாங்கி கொள்ளும். அப்படி பை எலக்ட்ரானை மிகவும் அதிகமாக இரண்டாவது காம்ப்ளெக்ஸில் வாங்கும் பொழுது கார்பனைல் மற்றும் ஆக்சிஜனுக்கு நடுவேயுள்ள அந்த பிணைப்பானது மிகவும் வீக்காக மாறிடும், மிகவும் பலவீனமாக மாறிவிடும். அதனால் அந்த ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு போயிடும். கார்பனைல் ஆக்சிஜன் அந்த பாண்டு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதனுடைய ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி என்ன ஆகிடும், ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், இந்த இரண்டாவது காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ட்ரைஃபினைல் பாஸ்பின் தான் காரணம். ஆகவே இந்த முதல் இரண்டு காம்ப்ளெக்ஸில் இரண்டாவது காம்ப்ளெக்ஸுக்கு தான் இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி, கார்பனைலுக்கான ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி, அதிர்வெண், அகச்சிவப்பு அதிர்வெண் எப்படி இருக்கும்னு பார்த்தா மிகவும் குறைவாக இருக்கும். அடுத்ததா மீதம் இருக்கிற இரண்டு அயன் காம்ப்ளெக்ஸஸை பார்ப்போம். இந்த மூன்றாவதாக நான்காவதாக இருக்கிற அயன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை நாம் பார்ப்போம். மூன்றாவதாக இருக்கிற இந்த அயன் பென்டா கார்பனைலில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜீரோ, அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜீரோ. அடுத்ததாக எத்தனை கார்பனைல்கள் இருக்குன்னு பார்ப்போம், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இருக்கிறது. அடுத்ததாக நான்காவதாக இருக்கிற இந்த அயன் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு எண்முகி வடிவமாக இருக்கிறது. இந்த எண்முகி வடிவத்தில் எத்தனை கார்பனைல் இருக்குன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு கார்பனைல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக ஐந்து மற்றும் ஆறாவது பொசிஷனில் புரோமைடு அயான்ஸ் இருக்குது, சரிங்களா. அடுத்ததா இந்த நான்காவது காம்ப்ளெக்ஸில் இருக்கிற இந்த அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் டூ. காரணம் என்னன்னு சொன்னால் அயன் கூட இருக்கிற அந்த புரோமைடு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் அப்படின்ற சார்ஜை அது சுமந்திருக்கிறதுனால அயனுக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தடவை நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். அயனுக்கு நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸ்னு வச்சுக்கலாம். கார்பனை நான்கு இருக்கிறது, ஒவ்வொரு கார்பனைகளுக்கும் ஜீரோ அப்படின்றது ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்ததாக இரண்டு புரோமைடுகள் இருக்கிறது, ஒரு ஒரு புரோமைடுக்கும் மைனஸ் ஒன் என்பதனால அயனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல ப்ளஸ் டூ, சரிங்களா. இப்போ இந்த இடத்துல நாம் போன ரெண்டு ஆப்ஷன்லையும் பார்த்த மாதிரி ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் கார்பனைல்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை என்ன பண்ணுதுன்னா வேறுபடுகிறது. ஒரு காம்ப்ளெக்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஜீரோ, இன்னொரு காம்ப்ளெக்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் டூ. அதனால் எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் கார்பனைலுக்கு, அதாவது கார்பனைல் அந்த ஈனியை நன்றாக அந்த பிணைப்புக்கு உட்படுத்தும் அப்படின்றத தான் நம்ம செக் பண்ணணும். நாம் இதற்கு முன்பாக பார்த்துருக்கிறோம், எப்பயுமே லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கார்பனைல் பிணைப்பை நன்றாக உறுதிப்படுத்தி கொள்ளும். அதாவது லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே, அதில்
அது கூட இருக்கிற கார்பனைல் என்ன செய்யும், முதல்ல அயனுக்கு எலக்ட்ரானை கொடுக்கும் சிக்மா வழியா, அடுத்ததா அந்த அயன் ஜீரோ சிக்மா எலக்ட்ரான்களை பெற்றுக்கொண்டு பை வழியா என்ன செய்யும், எலக்ட்ரான்களை திருப்பி கொடுக்கும். ஏற்கனவே அயன் கிட்ட ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதாவது ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா எலக்ட்ரான் ரிச் அப்படின்னு அர்த்தம், எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிற ஒரு மைய உலோக அயனின்னு அர்த்தம். அப்ப இதுகிட்டவே மைய உலோக அயனிகிட்டே எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கிறதுனால என்ன செய்யும், இன்னும் அதிக வலிமையோடு என்ன பண்ணும், இந்த எலக்ட்ரான்களை கார்பனைலுக்கு திருப்பி கொடுக்கும். அப்பொழுது என்ன செய்யும்னா, கார்பனைல் அந்த எலக்ட்ரானை மைய உலோக அயனிக்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு நடுவே உள்ள அந்த பிணைப்பை இன்னும் கொஞ்சம் பலவீனமாக மாற்றிக்கொள்ளும். இதனால நியூ ஸ்டிச்சிங் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா, மிகவும் குறைவாக இருக்கும். சரிங்களா, அடுத்ததா இப்ப நம்ம எஃப்இ டூ பிளஸ்க்கு வரும். எஃப்இ டூ பிளஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது அதுகிட்ட என்ன இருக்குதுன்னு அர்த்தம், எஃப்இ டூ பிளஸ்னா இரண்டு எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கிறது, எலக்ட்ரான் புவரா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கார்பனைல் கிட்ட இருந்து என்ன பண்ணும், வழக்கம் போல சிக்மா எலக்ட்ரானை வாங்கி கொள்ளும். ஏற்கனவே அந்த எஃப்இ கிட்ட இரண்டு எலக்ட்ரான்கள் குறைவாக இருக்கிறதுனால கார்பனைல் கிட்ட இருந்து வந்த அந்த இரண்டு எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும், வைத்து கொண்டு திரும்பி தருவதிலே சிறிதளவு தயக்கம் காண்பிக்கும். பை எலக்ட்ரானை தருவதிலே, அப்படி பை எலக்ட்ரானை தருவதிலே தயக்கம் காண்பிக்கும் போது கார்பன் அதிக அளவிற்கு என்ன பண்ண முடியாது, அயன் கிட்ட இருந்து, அதாவது மைய உலோக அயனி கிட்ட இருந்து எலக்ட்ரான்களை போதுமான அளவு பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பெற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு சொன்னா கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு நடுவே உள்ள அந்த பிணைப்பு எந்த விதத்திலையும் பலவீனம் அடையாது, அதாவது உறுதியாக இருக்கும். அதனால கார்பனைல் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி இப்பொழுது இரண்டாவது காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஆகவே இந்த முதல் இரண்டு காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது காம்ப்ளெக்ஸுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருக்கும். அடுத்ததாக இந்த மூன்று மற்றும் நான்காவது காம்ப்ளெக்ஸை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, மூன்றாவது காம்ப்ளெக்ஸ் அதாவது அயன் பென்டா கார்பனைலுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சி குறைவாக இருக்கும். ஆகவே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி பதில் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்ததாக பாருங்கள், இரண்டு விதமான கரிம உலோக சேர்மங்களை கொடுத்துருக்கிறாங்க. அதில் மைய உலோக அயனின்னு பார்த்தீங்கன்னா ஜிர்கோனியம். இந்த ஜிர்கோனியத்தில் முதல் காம்ப்ளெக்ஸ் பாருங்கள், அதில் இரண்டு சைக்ளோபென்டா டையீன்கள் இருக்கின்றன, ஒரு குளோரைடு ஈனி இருக்கிறது, அடுத்ததாக ஒரு கார்பனைல் ஈனி இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஜிர்கோனியம் தான், அதில் இரண்டு சைக்ளோபென்டா டையீன் இருக்கிறது மற்றும் இரண்டு கார்பனைல்கள் இருக்கின்றன. முதல் கரிம உலோக சேர்மத்துக்கு நெட்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் இருக்கிறது, இரண்டாவதுக்கு நெட்டு சார்ஜ் ஜீரோ. ஸோ இதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த இரண்டு கரிம சேர்மத்திலையும் கரிம உலோக சேர்மத்திலையும் இருக்கிற அந்த மைய உலோக அயனியினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த முதல் காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம செக் பண்ணிடலாம். ஜிர்கோனியத்துக்கு நமக்கு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸ்னு வச்சுக்குவோம். சைக்ளோபென்டா டையின் ரெண்டு இருக்குது பாருங்க, அதனால் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன், ஏன்னா ஒரு சைக்ளோபென்டா டையனுக்கு மைனஸ் ஒன், அடுத்ததா ஒரு குளோரைடு இருக்குது அதுக்கு மைனஸ் ஒன், அடுத்ததாக ஒரு கார்பனைல் இருக்குது அதுக்கு ஜீரோ, அடுத்ததாக நெட்டு சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபோர். அதாவது இந்த இடத்துல முதல் காம்ப்ளெக்ஸில் ஜிர்கோனியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ப்ளஸ் ஃபோர். அடுத்ததாக இரண்டாவது காம்ப்ளெக்ஸுக்கு வருவோம். இந்த இரண்டாவது காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஜிர்கோனியத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் நம்ம செக் பண்ணிடலாம். சைக்ளோபென்டா டையின் மைனஸ் ஒன், இங்கே இருக்கிற சைக்ளோபென்டா டையின் மைனஸ் ஒன், அடுத்ததாக கார்பனைல் ஜீரோ கார்பனைல் ஜீரோ, அதனால் இங்கே இருக்கிற ஜிர்கோனைல் ஜிர்கோனியம் டூ ப்ளஸ். சரிங்களா, இப்போ அடுத்ததா இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. முதல் காம்ப்ளெக்ஸில் ஜிர்கோனியம் ஃபோர் ப்ளஸ், இரண்டாவது காம்ப்ளெக்ஸில் ஜிர்கோனியம் டூ ப்ளஸ். இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த இரண்டு காம்ப்ளெக்ஸில் எதற்கு குறைவான கார்பனைல் அகச்சிவப்பு அதிர்வெண் காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம முந்தின ப்ராப்ளத்தில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னு சொன்னால், அமாங் ஜிங்க் ஃபோர் ப்ளஸ் அண்ட் ஜிங்க் டூ ப்ளஸ், இந்த இரண்டில் பார்த்தீங்கன்னா எதற்கு மிகவும் அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகம், செகண்ட் ஒன்றுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு கம்மி. அதாவது
எலக்ட்ரான் அடர்த்தி எதற்கு அதிகமாக இருக்கும்னு சொன்னால், இரண்டாவதாக கீழே இருக்கிற லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு தான் எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கும், முதல்ல இருக்கிறதுக்கு எலக்ட்ரான் அடர்த்தி கம்மியாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான் அடர்த்தி யாருக்கு கம்மியாக இருக்குதோ அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா, கார்பனைலால ஈஸியாக என்ன பண்ணிட முடியாது, எலக்ட்ரானை வாங்கிவிட முடியாது. கார்பனைல எலக்ட்ரானை கொடுத்தாலும் எலக்ட்ரான் அடர்த்தி, அதாவது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுல இருந்து என்ன பண்ண முடியாது, அவ்வளோ எளிதாக எலக்ட்ரான்களை பை பாண்டிங் வழியாக வாங்கிவிட முடியாது. இது சிர்கோனியம், ஜிங்க் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிர்கோனியம் 2+. சிர்கோனியம் 2+ பார்த்தீங்கன்னா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், அதே வேளையில் அதிகமான எலக்ட்ரான் அடர்த்தியோடு கூட இருக்கும். அப்போ அந்த சிர்கோனியம் 2+ கார்பனைல் கிட்டிருந்து எலக்ட்ரானை வாங்கி சிக்மா வழியாக வாங்கி பை வழியாக திரும்ப கொடுக்கும் பொழுது சிர்கோனியம் 4+ விட இன்னும் அதிகமாகவே என்ன செய்யும்னா, அது எலக்ட்ரான்களை, பை எலக்ட்ரான்களை திரும்பவும் கார்பனைலுக்கு கொடுக்கும். அதனால் கார்பனைல் என்ன பண்ணும், நன்றாகவே எலக்ட்ரானை வாங்கி கொண்டு அந்த கார்பன் ஆக்சிஜன் பிணைப்பை இன்னும் மேலும் மேலும் பலவீனப்படுத்தி கொள்ளும். அதனால் நியூ CO பாண்ட் ஆர்டர் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். பாண்ட் ஆர்டர் குறைஞ்சு போச்சுன்னா பாண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். பாண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிரும். பாண்ட் ஸ்ட்ரென்த் குறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் நியூ ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்குவன்சியும் குறைஞ்சு போயிடும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி பதிலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்ததாக பாருங்கள், 4 விதமான அல்கீன்களை கொடுத்துருக்கிறாங்க, கரிம அல்கீன்களை கொடுத்துருக்கிறாங்க. இந்த 4 அல்கீன்களில் எந்த அல்கீன் ஒரு மைய உலோக அயனியோடு கூட சேர்ந்து மிகவும் வேகமாக ஒரு கரிம உலோக சேர்மத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் அல்கீன் பாருங்கள், நார்போர்னின். நார்போர்னின் ஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா சைக்ளோஹெக்ஸீன் இருக்குது. மூன்றாவதாக எத்திலின் இருக்குது. நான்காவதாக சைக்ளோ ஆக்டா டையின் இருக்குது. இந்த 4 பேரில் நார்போர்னின் தான் உடனே என்ன செஞ்சிடும், ஒரு மைய உலோக அயனியோடு கூட சேர்ந்து இம்மிடியட்டாக கரிம உலோக சேர்மத்தை உருவாக்கிவிடும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நார்போர்னின் ஸ்ட்ரக்சரை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஒரு பைசைக்ளிக் காம்பவுண்டு, சரிங்களா? இந்த பைசைக்ளிக் காம்பவுண்டில் ஹை ரிங் ஸ்ட்ரெயின் இருக்கும். அதாவது இந்த குறிப்பிட்ட அல்கீன் ஆனது அதால் தாங்க முடியாத அளவிற்கு அந்த வளைய அமைப்பில், அது வளைய அமைப்புக்கு அது உட்பட்டு இருக்கும். அப்படி அதனால் தாங்க முடியாத அளவுக்கு அது தன்னுடைய வளைய அமைப்பில் இருக்கும் பொழுது அதை யாராவது ரிலீஸ் பண்ண வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அது வெயிட் பண்ணும், அது காத்திருக்கும், சரிங்களா? அப்படி காத்திருக்கும்போது என்ன செய்யும்னா, ஒரு மெட்டல் அதை நோக்கி வரும்பொழுது அந்த டபுள் பாண்டை எடுத்து என்ன செஞ்சிடும், அந்த மெட்டலுக்கு கொடுத்த உடனேயே அங்கே இருக்கிற அந்த SP2 அப்படின்ற ஹைபிரடைசேஷன் இம்மிடியட்டாக என்ன ஆயிடும்னு சொன்னால் SP3 ஆக மாறிவிடும், சரிங்களா? SP2-னுடைய அந்த ஸ்ட்ரெயினை விட SP3 ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மின்றதுனால எடுத்த உடனே நார்போர்னின் தான் என்ன செய்யும், மிகவும் வேகமாக அந்த அது கிட்ட வருகிற மைய உலோக அயனி கூட என்ன செஞ்சிடும், இம்மிடியட்டாக ஒரு கரிம உலோக சேர்மத்தை ஃபார்ம் பண்ணும். அதற்கு பிறகுதான் இந்த மற்ற 3 விதமான அல்கீன்களும் ஃபார்ம் பண்ணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு DGM ரூல்ஸ், அதாவது டேவிஸ் கிரீன் மிங்கோஸ் ரூலை நாம் என்ன செய்யணும், இங்கே நாம் பயன்படுத்தணும். இங்கே டேவிஸ் கிரீன் மிங்கோஸ் ரூல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், ஒரு மைய உலோக அயனி இருக்குது. இந்த மைய உலோக அயனியில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஒரு க்ளோஸ்டு ரிங் இருக்குது, க்ளோஸ்டு பாலியின் ரிங் இருக்குது, க்ளோஸ்டு பாலியின். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் பட் ஆடு பாலியின் இருக்கும் பாருங்க, ஆடு நம்பர்னா ஒற்றைப்படை எண். அடுத்துதான் இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஈவன் ஓபன் பாலியின் இருக்கு பாருங்க, ஈவன் ஓபன் பாலியின். இப்ப க்ளோஸ்டு பாலியின், அதாவது அந்த டேவிஸ் கிரீன் மிங்கோஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா, க்ளோஸ்டு பாலியின் இந்த ஓப்பன் பாலியின்னுடைய முன்னிலையில் என்ன பண்ணாதுன்னா, எந்த விதமான
அடிஷன் ரியாக்ஷன்ஸும் என்ன பண்ணாதுன்னா உட்படாது, சேர்ப்பு வினைக்கு உட்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல நாம் என்ன பண்ண முடியாது, இந்த ஹெச் ப்ளஸ்னுடைய சேர்ப்பை அதாவது புரோட்டனேஷனை நாம் எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக ஓப்பன் மற்றும் அதாவது ஆடு பாலியின் மற்றும் ஈவன் பாலியின் அதாவது ஒற்றைப்படை பாலியன்கள் மற்றும் இரட்டைப்படை பாலியன்கள் இருக்கும் பொழுது அந்த அடிஷன் எங்கே மட்டும்தான் ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஓப்பன் பாலியனில் தான் என்ன பண்ணும் இது நடக்கும். ஆகவே இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் சைக்ளோபென்டாடையினில் எதுவும் நடக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பினைல் அங்கேயும் எதுவும் நடக்காது. பட் இந்த இடத்துல மட்டும் இந்த டெர்மினலில் பாருங்கள் இந்த புரோட்டனேஷன் நடக்கும். அப்படி அந்த டெர்மினலில் புரோட்டனேஷன் நடக்கும் பொழுது அந்த பாண்ட் என்ன ஆகிடும் சொன்னால் உடைஞ்சு போயிடும். பாருங்க நமக்கு இப்படி ஒரு காம்பவுண்டு கிடைக்கும். நமக்கு இப்படி ஒரு பாலியின் கிடைக்கும் பாருங்க. அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியில் நாம் அந்த டேவிஸ் மிங்கோ கிரீன் ரூலை தான் அப்ளை பண்ண போகிறோம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் பாலியின் மற்றும் க்ளோஸ்டு பாலியின் இருக்கும் பொழுது என்ன செய்யாதுன்னா க்ளோஸ்டு பாலியின் எந்த விதமான சேர்ப்பு வினைக்கும் உட்படாது. அதனால் நம்ம என்ன நாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவங்கள நாம் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்துதான் இந்த இடத்துல நமக்கு ஆடு பாலியின் மட்டும்தான் இருக்கு பாருங்க. ஆடு பாலியின், இந்த ஆடு பாலியின்ல நமக்கு இரண்டு பொசிஷன் இருக்கும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா டெர்மினல், இது வால் பகுதி, இது பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி இருக்கு. இந்த இரண்டு இடத்துல எந்த இடத்துல இந்த மெத்தில் போயிட்டு ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்ஜி ரூல் சொல்லுது, ஒரு ஆட் பாலியின் இருக்கு, ஆட் ஓப்பன் பாலியின் இருக்குன்னு சொன்னா அதுல மிடில் தான் எதுக்கு மிடில் தான் என்ன செய்யும் அடிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுது டிஎம்ஜி ஆர் டிஜிஎம் ரூல் அதான் சொல்லுது பாருங்க. ஸோ அப்ப நாம எந்த இடத்துல எதிர்பார்க்கலாம்னா சைக்ளோபென்டாடையின் நடக்காது, இங்க இருக்கிற சைக்ளோபென்டாடையின் நடக்காது. அடுத்ததா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நடுப்பகுதியில் தான் பாருங்க நமக்கு மெத்திலானது சேர்க்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அடுத்ததா அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியில பாருங்க இதுவும் ஒரு சேர்ப்பு வினை அதாவது அடிஷன் ரியாக்ஷன். இங்க பாருங்க இது கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குது. இங்க நமக்கு ஒரு க்ளோஸ்டு பாலியின் இருக்கு பாருங்க, க்ளோஸ்டு பாலியின், இது பாத்தீங்கன்னா ஆட் ஓபன் பாலியின், ஆட் ஓபன் பாலியின். அடுத்ததா இந்த இடத்துல கார்பனைல் மற்றும் நைட்ரோசைல் போன்றதான சாதாரண ஈனிகளே இந்த இடத்துல இருக்கின்றன. இப்ப இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆட் ஓபன் பாலியின் க்ளோஸ்டு பாலியின் நெவர் பி அண்டர்கோயிங் எனி அடிஷன் ரியாக்ஷன். அப்போ அதனால் இந்த இடத்துல நாம் எதிர்பார்த்த மாதிரி அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஆனால் இந்த இடத்துல ஆடு ஓப்பன் பாலியனில் நடக்கும். இங்கேயும் நமக்கு திரும்பவும் இரண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது நடுப்பகுதி, இந்த கார்பன் நாம் என்ன பண்ணலாம் ஒரு அடிஷன் ரியாக்ஷனை எதிர்பார்க்கலாம் அல்லது டெர்மினலில் எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம போன ப்ராப்ளத்தில் பார்த்தோம், இந்த போன ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிடில் பகுதியில் தான் அதாவது ஆட் நம்பர் ஆஃப் பா ஓப்பன் பாலியின் இருக்கும் பொழுது மிடில் தான் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த கார்பனைல் மற்றும் நைட்ரோசைல் போன்றதான எலக்ட்ரான் கவர் ஈனிகள் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் லிகேண்ட்ஸ் இருக்கும் பொழுது நமக்கு எங்க நடக்கும்னு சொன்னா இந்த அடிஷன் ஆனது டெர்மினல்ல தான் நடக்கும், மிடில்ல நடக்காது. சரிங்களா? அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராடக்ட் சைக்ளோபென்டாடையின்ல எதுவும் நடக்காது, கார்பனைலும் ரீப்ளேஸ் ஆகாது, நைட்ரோசைலும் எந்த விதத்தில் ரீப்ளேஸ் ஆகாது. ஆனா இங்க இருந்த இந்த சைக்ளோப்ரோபேன்ல என்ன செய்யலாம்,
இந்த இடத்துல அதாவது டெர்மினலில் என்ன செய்யலாம், அந்த மீத்தாக்சைடு குரூப் வந்து ஆட் ஆகலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான கரிம உலோக சேர்மங்களிலிருந்து ஒரு சில கேள்வி பதில்களை நம்ம பார்த்தோம். இன்னும் ஒரு சில கேள்வி பதில்கள் இருக்கின்றன, அவைகளை நாம் இனி வரக்கூடிய எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.